சவுதி அரேபியாவின் இரு எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் வளங்கள் நிலையங்கள் சேதப்படுத்தப்பட்டது காரணமாக உலக அளவில் எரிபொருள் வளங்களுக்கு சிக்கல் ஏற்படலாம் என கணிப்பிடப்பட்டுள்ளது. சவுதி அரசுக்கு சொந்தமான சவுதி அராம்கோ நிறுவனத்தின் பிரதான எண்ணெய் வளங்கள் நிலையமும் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் சவுதி அரேபியா ஏற்றுமதி செய்யும் எண்ணெயில் சுமார் 50% தடைப்படும் என தற்காலிகமாக கணிப்பிடப்பட்டுள்ளது. இது உலக பாவனையில் உள்ள எண்ணெய் எரிபொருளின் 5%. திடீரென அவ்வளவு பெரிய சதவீத எண்ணெய் வளங்கள் தடைப்படுவதால் எண்ணெயின் விலை உலகச் சந்தையில் ஏறப்போகிறது. சவுதி அரேபியாவின் இரு எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் வளங்கள் நிலையங்கள் சேதப்படுத்தப்பட்டது பற்றிய காணொலியொன்றை நேற்று பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தோம் அல்லவா? அப்போது எண்ணெய் நிலையங்களுக்கு ஏற்பட்ட சேதத்தின் விவரம் முழுமையாக தெரிந்திருக்கவில்லை. இப்போது கூட சவுதியின் எண்ணெய் ஏற்றுமதியில் சரியாக எவ்வளவு சதவீதம் தடைப்படப் போகிறது என்பது உறுதி செய்யப்படவில்லை. சுமார் 50% தடைப்படலாம் என்பது ஒரு உத்தேசமான கணக்குத்தான். சேதப்படுத்தப்பட்ட எண்ணெய் நிலையங்களில் ஒன்றான அப்குவாய்க் எண்ணெய் நிலையத்தில் இருந்து நாளொன்றுக்கு 5.7 மில்லியன் பேரல்ஸ் எண்ணெய் வெளியே அனுப்பப்பட்டு வந்தது. இந்த நிலையம் முழுமையாக நிறுத்தப்பட்டால் நிலைமை மிக மோசமாகிவிடும். காரணம், சவுதி அராம்கோ நிறுவனத்தின் ஏற்றுமதி செய்த எண்ணெயின் அளவு நாளொன்றுக்கு கிட்டத்தட்ட 7 மில்லியன் பேரல்ஸ் தான். அதில் நாளொன்றுக்கு 5.7 மில்லியன் பேரல்ஸ் எண்ணெய் வெளியே அனுப்பப்படுவது நிறுத்தப்பட்டால் சவுதியின் ஏற்றுமதியில் தடைப்படப் போகும் எண்ணெயின் அளவு 50% விட மிக அதிகமாகும். அதன் பாதிப்பு பெரிய அளவில் இருக்கும். சவுதி அரேபியாவின் எண்ணெய் ஏற்றுமதியில் 1/3 செல்வது ஆசிய நாடுகளுக்குத்தான். அதனால் ஆசிய நாடுகளில் எண்ணெய் தட்டுப்பாடு குறுகிய காலத்துக்கு ஏற்படலாம் என்கிறார்கள். சவுதி அரேபியாவிடம் அவசரகால எண்ணெய் கையிருப்பு, அதாவது எமர்ஜென்சி ஆயில் ரிசர்வ், 188 மில்லியன் பேரல்ஸ் இருக்கிறது. இந்த அளவு சவுதியின் பிரதான எண்ணெய் நிலையம் அப்வாய்க் 33 நாட்களில் உற்பத்தி செய்யும் எண்ணெயின் அளவுதான். எனவே கையிருப்பில் உள்ள எவ்வளவு எண்ணெயை சவுதி அரேபியா ஏற்றுமதி செய்ய முன்வரும் என்பது தெரியாது. அவர்களது பிரதான எண்ணெய் நிலையம் முழுமையாக செயலிழந்தால் அவசரகால கையிருப்பில் உள்ள எண்ணெயை சவுதி அரேபியா ஏற்றுமதி செய்யாமல் தமது பாவனைக்காக வைத்திருக்கவும் விரும்பலாம். அவர்கள் அப்படி முடிவு செய்தால் நிலைமை மேலும் சிக்கலடையும். சவுதி அராம்கோ நிறுவனத்தின் தலைமை செயற்பாட்டு அதிகாரி அமீன் நசீர் சவுதியின் எண்ணெய் ஏற்றுமதியின் பாதிப்பு எந்த அளவில் இருக்கும் என்பதை உறுதி செய்ய இன்னமும் 48 மணி நேரம் எடுக்கலாம் என்று சற்று முன் ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார். உலக அளவில் ஏற்படக்கூடிய எண்ணெய் தட்டுப்பாட்டை இல்லாது செய்வதற்கு வேறு சில தேர்வுகளும் உள்ளன என்பது உண்மைதான். ஆனால் அந்த தேர்வுகளில் சிக்கல்களும் உள்ளன. உதாரணமாக, ரஷ்யாவிடம் வெளியே உறுதி செய்யப்படாத அளவில் எண்ணெய் கையிருப்பு உள்ளது. அமெரிக்காவிடமும் பெரிய அளவில் 644 மில்லியன் பேரல்ஸ் எண்ணெய் கையிருப்பில் உள்ளது. இந்த இரு நாடுகளையும் விட்டுவிட்டு பார்த்தால் இரானிடம் அமெரிக்க தடை காரணமாக வெளியே விற்க முடியாமல் தேங்கிய நிலையில் ஏகப்பட்ட அளவில் எண்ணெய் கையிருப்பில் உள்ளது. ரஷ்யா அரசியல் காரணங்களுக்காக தமது கையிருப்பில் உள்ள எண்ணெயை வெளிச்சந்தைக்கு கொண்டு வர மறுக்கலாம். அமெரிக்காவிடம் பெரிய அளவில் எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் வசதிகள் கிடையாது. தவிர ஆசிய நாடுகளுக்கு அமெரிக்க எண்ணெய் போய்ச்சேர அதிக நாட்கள் எடுக்கும். போக்குவரத்து செலவும் மிக அதிகம். இரானிய எண்ணெய் வர்த்தகத்துக்கு அமெரிக்க தடை உள்ளது. மொத்தத்தில் அடுத்த 48 மணி நேரத்துக்கு எதையும் உறுதியாக சொல்ல முடியாது என்பதே தற்போதுள்ள நிலை.